हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल डाइनिंग एंड डिज़ाइन। इनकी काद कुत्ता था पिल्लेंगे लगे पोड़ रमारी और टप्स अंदर काद के पोड़ वांगल ला अंदर मारी उल्ल था। इधे कंबी याले ना संजर के इधे एक पुदुसा ना मुयर्ची पनी संजर था। इधे ये प्रीर के ना पाते टे सोलंगा इप्पो इधे कैना ना पोरल तैयार इन्हें पकला। அதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் மேக்கிங்கில் சேவம்ல அந்த கம்பி எடுத்திருக்கேன். சில்வர் கலர் வயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மெசில் த்ரெட்டு கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலரில் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 6 கல் அளவுக்கு நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இது வந்து ஸ்டோன் செயின். இது அப்புறம் பால் செயின் வந்து மைக்ரோ சைஸில் பால் செயின், அப்புறம் பெரிய சைஸ் நார்மல் சைஸ் பால் செயின் ரெண்டும் நான் எடுத்துருக்கேன். இது பெரிய சைஸ். இது அடுத்து நடுவில் சென்டரில் ஒட்டுறதுக்கு ஒரு ப்ளூ கலர் ஸ்டோனு, அப்புறம் இது மாதிரி மேல் பக்கமாக தொங்குறதுக்கு அதுக்கு வந்து ஒரு பேர்லை நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எப்போவும் போல் கட்டர் சிசர் அந்த இது வெல்வெட் கிளாத் வெட்டுறதுக்கு ஒரு இந்த மாதிரி இந்த லாவெண்டர் கலர் சிசர், அப்புறம் எப்போ போல் க்ளூ. இது வந்து நான் கம்ஃபர்ட் பாட்டில் அந்த இதுலேருந்து எடுத்திருக்கேன். அந்த ஸ்டட்டுக்குள்ள பேஸை நான் அதுலேருந்து இது திலகம் ஷேப்பில் நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு வெல்வெட்டில் நான் ஒரு சின்ன பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ்லேருந்து ரெண்டு பீஸு நம்ம இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் இது வந்து லோரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மெரூன் கலரு. அப்புறம் அந்த பால் இது பண்ணுறதுக்கு பேர்ல செய்கிறதுக்கு வந்து அதுக்கேற்ற கம்பி, அப்புறம் ஜம்பிங் ரிங் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வயரை வந்து நான் ஃபோல்டு பண்ணி 4 பீஸாக நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நான் 4 மடிப்பாக மடிச்சுட்டு நான் அதை வந்து ஃபுல்லாக நான் கையாலே நான் முறுக்கிக்கிறேன்னு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்லா எனக்கு கொஞ்சம் கெட்டியமாக நல்லா இதாக ஸ்ட்ராங்காக வந்துடும். இது வந்து 3.5 இன்ச்சு இருக்குது, 3.75 இன்ச்சு இருக்குது. நமக்கு வந்து உள்ளரை வந்து நம்ம அந்த கம்ஃபர்ட் பாட் அந்த பிளாஸ்டிக்கில் ஒட்டிருக்கிறதுக்கு அந்த ஸ்டட்டுக்கு ஒட்டுறது கொஞ்சம் தேவைப்படும். அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து 3.5 இன்ச்சு எனக்கு தேவைப்படுது. நான் மிச்சம் எக்ஸஸாக இருக்கிறத நான் வெட்டிக்க போகிறேன். இப்போ நான் வந்து அந்த கேன்வாஸில் அந்த இதில் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற இதை வச்சு வெட்டி எடுத்துக்க போகிறேன். அந்த வெல்வெட் கிளாத்தை அதுக்கு சின்ன பீஸாக நான் வெட்டியிருக்கேன். இப்போ அந்த வரைஞ்சம்ல அந்த இதை அந்த கேன்வாஸ் துணியில் வரைஞ்சதை நான் அந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 பீஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த அந்த ஸ்டட்டுக்கு மேலே நம்ம கம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அது மேலே இப்போ அந்த வெல்வெட் கிளாத்தை ஒட்டிக்க போகிறோம். நம்ம ஷேப்பாக வெட்டணும்னு அவசியம் இல்லை. அது மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டால் கூட போதும். ஒரு கேன்வாஸாக நான் ஒட்டிட்டேன். அதில் மிச்சம் இன்னொரு கேன்வாஸை நம்ம கடைசியில் தான் ஒட்ட போகிறோம். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மூடியில் நான் வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை கோல்டு கலர் சில்க் த்ரெட்டை நான் வந்து ஒரு 15 தடவை நான் சுற்றிக்கிறேன். 15 டைம்ஸ் நம்ம அதை வந்து ஃபுல்லாக இது பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் நான் சுற்றி எடுத்துட்டேன். இப்போ அதோட அந்த மேலே அந்த எஜ்ஜுக்கிட்ட நம்ம கம் அப்ளை பண்ண போகிறோம். கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம கையை விட்டுறாமல் அந்த கம்மை நம்ம அப்படி தடை விட்டுக்கணும். அந்த கையை விட்டுறாமலே அந்த இடத்த கம் போட்ட இடத்த நம்ம வெட்டிக்க போகிறோம். அந்த நம்ம மேலே பிடிச்சிருக்கோம்லே அதை விடாமல் அதை அப்படியே அதோட சேர்த்து நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக அந்த இது
ஒன்றும் கரெக்டாக அந்த செட்டாக வந்துடும். இப்போ கம் ப தடவுன இடத்த இன்னும் கொஞ்சம் கம் போட்டுட்டு நம்ம சரிப்படுத்தி எடுத்துட்டு அந்த வயர் இருக்கு இல்லையா, அந்த சில்வர் கலர் வயர், அதில் நம்ம சுத்த போகிறோம். நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வயர், அதை நாம் அதுக்கு மேலே இந்த கோல்டன் கலர் த்ரெட்டை, இப்போ நான் தான் அளவு சரியாக இருக்கான்னு திருப்பி பார்க்குறேன், 3¼ அளவிற்கு இருக்குது. இப்போ நம்ம மடித்து விட்டது போக நம்ம அது கொஞ்சம் நான் வெட்டி எடுத்துக்கலான்ட்டு நான் கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ அந்த மடித்து விட்ட கீழே மடித்து விட்ட இடம் வந்து அந்த ஸ்டட்டில் நம்ம ஒட்டிடுவோம். இப்போது அந்த ஒட்டி மடித்து விட்ட பக்கத்தை விட்டுட்டு மிச்ச இடத்துல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சில்க் த்ரெட்டை வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம சுற்றி எடுத்துக்கிறோம். அது ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது எட்ஜில் கம் அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருந்தால் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒட்டி எல்லாம் முடித்தாச்சு. இப்போ அந்த மடித்த இடம் மட்டும் கீழே இருக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த இடத்துல நம்ம த்ரெட்டை சுற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க வெல்வெட்டை நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த கம்பியை வந்து நம்ம அந்த இதை வந்து லைட்டாக வளைச்சி விட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பிரித்து விட்ட மாதிரி எடுத்துக்கணும். அது ஏன்னா நான் அது வந்து 4 மடிப்பு இருக்கு இல்லையா, 4-5 கம்பி இருக்கும் அதில், அதை வந்து விரித்து விட்ட மாதிரி இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த கேன்வாஸ் மேலே நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம்பி அது மேலே வச்சிடணும். வச்சுட்டு திருப்பி அந்த கம்பி மேலே கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த இன்னொரு கேன்வாஸ் வைக்கிறோம்ல அது கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இது ஒட்டி முடித்தாச்சு. இப்போ மேல் பக்கத்தில் நம்ம அந்த ப்ளூ கலர் ஸ்டோனை ஒட்டி அதை முடிச்சிடலாம். இப்போ அந்த மேல் பக்கம், அதாவது அந்த கம்பியோட இன்னொரு எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் நம்ம வந்து ஒரு 6 ஸ்டோன் வரைக்கும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் ப்ளூ கலர் ஸ்டோனு. அதுக்கு வந்து கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அந்த ஸ்டோனு அளவு மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை அது மேலே வச்சிட போகிறோம். வெறுமனா ஸ்டோனை வந்து கம்மை மட்டும் போட்டு ஒட்டினா அது நிற்காது, எப்படி இருந்தாலும் கலந்து வந்துடும். அதனால் நான் சில்க் த்ரெட்டை வந்து ஒரு 3 லைன்ஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த கம்மு கொஞ்சம் லைட்டாக கீழ் பக்கமாக கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த த்ரெட்டை இப்போ ஒட்டுறோம்ல கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அந்த சில்க் த்ரெட்டை அது மேலே வச்சு ஃபுல்லாக நான் அந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் கேப்பில் ஸ்டோனோட கேப் ஃபுல்லாக அந்த சில்க் த்ரெட்டை நான் சுற்றி எடுத்திருக்கேன். வீடியோவை நான் கரெக்டாக தான் பார்த்து எடுத்தேன், அது என்னமோ சைடில் வராமல் இப்படி இதாகிடுச்சு. இப்போ அந்த கம்மை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் திருப்பி அதை கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி நான் ரிவர்ஸில் சுற்றின பக்கமே திருப்பி 100 வாட்டி சுற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேனோ அந்த இடத்துல நான் முடிச்சுட்டு கம் போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஜம்பிங் ரிங்கை எடுத்துட்டு இங்கே நம்ம மடித்து விட்டோம்லையே அந்த கம்பி மடித்து விட்டது அந்த வளையம் மாதிரி இருக்கும் அதில், அதில் ஒரு பின்னை வச்சு நான் ஹோல் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அது வளைச்சி விட்டனால அந்த இடத்துல வந்து வளையமாக தான் இருக்கும். ஸோ நான் அந்த இடத்த த்ரெட்டு சுற்றி இருக்கோம்ல அதனால் ஒரு பின்னு வச்சு அந்த இடத்துக்குள்ள ஹோல் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஜம்பிங் ரிங்கை அதில் மாட்டிக்க போகிறோம். மாட்டிட்டு ஒரு அந்த பேர்லை வந்து நான் எப்படி செய்யணும்னு நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஒரு அந்த பேர்ல் மாட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்பின் கிடைக்கும், ஹெட்பின் இருக்குது, அதில் வந்து நான் வந்து ஒரு பீட் கேப்பை மாட்டிடுறேன். அதுக்கடுத்து ஒரு பீடு போடுறேன், ஒரு பேர்ல் பீட் போடுறேன். அதுக்கு மேலே திருப்பி பீட் கேப் போடணும். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கதை
பிளேயர் வச்சு வெட்டிடுறேன், கட்டர் வச்சு வெட்டிடுறேன். வெட்டிட்டு அந்த முனையை வந்து இந்த மாதிரி பிளேயர் வச்சு லைட்டாக வளைச்சிட்டு அப்படியே சுற்றி அந்த பிளேயர் வச்சே சுற்றி வச்சோம்னா அது முறுக்குன மாதிரி கரெக்டாக அந்த இது வந்துடும். இப்போது அந்த சின்னதாக ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, லூப் மாதிரி ரவுண்ட் வளைஞ்ச மாதிரி இருக்கும், அதில் நான் அந்த ஜம்பிங் ரிங்கில் அதில் மாட்டிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி நான் கொஞ்சம் பெரிய சைஸில் அதே மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜம்பிங் ரிங்கில் போட்டுட்டு பிளேயர் வச்சு அந்த ஜம்பிங் ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுற போகிறோம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி முடித்தாச்சு. இது காதுக்கு மேலே வரும். நம்ம இது வந்து எக்ஸஸாக இந்த கம்பி எக்ஸஸாக இருந்தாலும் நம்ம கவலை இல்லை, ஏன்னா அந்த மேல் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கீழ் அந்த குழந்தைக்கு காதில் போட்டு வளைச்சி விட்டால் கூட நமக்கு அந்த இது ஹை கம்பியோட அளவு குறைச்ச மாதிரி ஆகிடும். இப்போது இந்த வெல்வெட் கிளாத் ஒட்டி வச்சுருக்கோம், அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ்லாம் நம்ம ஒட்டி டெக்கரேட் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து நான் ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டுறேன், ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோனை ஒட்டிட்டு அதை சுற்றி நான் வந்து பால் செயின்லேயே நான் கொஞ்சம் சின்ன சைஸ் அதாவது மைக்ரோ பால் செயின் ஒன்று வச்சுருக்கேன், அது தான் ஃபஸ்ட்டு நான் அதை சுற்றி அந்த ஸ்டோனை சுற்றி நான் ஒட்டிக்க போகிறேன். இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி உள்ள ஆர்ட் தான். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஆர்ட் இந்த கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த பொருளுங்கள்லாம் இருந்தால் ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். இப்போது நான் அதுக்கு மேலே ஸ்டோன் செயினை ஒட்டிடுறேன். ஸ்டோன் செயினுக்கு அப்புறம் திருப்பி கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எப்போ இருக்கிற பால் செயின் பெரிய சைஸ் பால் செயினை நான் அதில் ஒட்டிடுற போகிறேன். இப்போ பால் செயினை ஒட்டி அந்த இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது கீழே வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்க விடுறதுக்காக அந்த நம்ம முறுக்கின கம்பி இருக்கு இல்லையா, அதுலேயே திருப்பி நான் வந்து பின்னை வச்சு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் வர மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு ஜம்பிங் ரிங் போடுறேன். ஜம்பிங் ரிங் போடுறதுக்கு முன்னாடி அந்த லோரியல்ஸ் இருக்கேன், மெரூன் கலர் லோரியல்ஸை நான் ஒரு 8 பீஸ் அளவுக்கு நான் அந்த சேர்த்துக்கிறேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜம்பிங் ரிங்கை அந்த ஹோலில் போட்டுட்டு அந்த ஜம்பிங் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்த நம்ம வளைச்சி விடணும், அதுதான் வந்து காதில் அந்த ஸ்டட்டு வந்து நிற்க வைக்கிற மாதிரி வரணும், வளைச்ச மாதிரி வரும். இது மேலே வந்து வர இடம் இப்படி இருக்கும், ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். அதே நேரம் இது வந்து நான் இப்போ செஞ்ச பீஸ், இது வந்து காயலை, அதனால அப்புறமா இது காஞ்சதுக்கப்புறம் நான் இதை வளைச்சி விட்டுருவேன். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது, பேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அந்த குழந்தை ஒரு குழந்தை போட்டிருக்கு பாருங்கள், இது காது குத்தாத பிள்ளைக்கு போட்டு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக இருக்குது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.